வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். யாகத்துக்கு இளநீர் இப்பொழுது வைக்கப்படுகிறது. இந்த யாகம் மகா யாகம். இந்த மகா யாகத்திலே உலக மக்கள் நன்மைக்காகவும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த யாகம் நடத்தப்படும். 900 மூலிகைகளை கொண்டு இந்த யாகத்துக்காக பாருங்கள் எவ்வளவு மூலிகை இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மகா கும்பாபிஷேகத்துக்கு செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள மூலிகையெல்லாம் வந்துடும். இந்த ஏழை குடும்பத்திலே அவங்க வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவங்க வீட்டிலே தூங்க முடியவில்லை, நிம்மதியாக வாழ முடியவில்லை, நோய் நொடி ஆக்சிடெண்ட் இது போன்று எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தடுப்பதற்காக இந்த யாகம் நடத்துகிறது. இந்த மகா யாகம் ஜண்டி யாகத்துக்கு ஈக்குவலாக பண்ணி கொண்டிருக்கின்றார் செல்வம் சுவாமிகள். செல்வம் சுவாமிகள் இந்த மகா யாகம் ஒரு எளிய ஒரு குடும்பத்துக்காக பண்ணி கொண்டிருக்கின்றார். இங்கே ஆக்சிடெண்ட்டு, உடல்நிலை சரியில்லை, படுத்தால் தூங்க முடியவில்லை, கனவிலே கெட்ட கெட்ட கனவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் மனதிலே கொண்டு ஒரு எளிய மகா யாகம், ஒரு குடும்பத்துக்காக செய்யப்படுகின்ற யாகம். இந்த யாகத்திலே பலவிதமான மூலிகை பாருங்கள் எவ்வளோ மூலிகை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ மூலிகைகளையும் இதற்காக சேமித்து இங்கே இந்த யாகத்திலே போடப்படுகிறது. இன்று 3வது நாள் யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. உலக மக்கள் நன்மைக்காக உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் வாழ வேண்டும், நோயற்ற வாழ வேண்டும், கொரோனா என்ற நோய் கொடிய நோய் இந்த உலகத்தை விட்டு நகர வேண்டும் என்பதற்காக உலக நன்மைக்காக இந்த யாகத்தை செல்வம் சுவாமிகள் சூனாம்பேடியிலே அவர் 35 உயரத்திலே அம்பாளை நிறுத்தி இருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து போய் கொண்டிருக்கின்றார்கள். ஐயாவின் அருளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தாங்களும் வந்து தாங்கள் குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகள், திருமண தடை மற்றும் தங்கள் வாழ்க்கையிலே ஒற்றுமை இல்லை, பதவி உயர்வு வேண்டுமா, வாருங்கள் சூனாம்பேடு செல்வம் சுவாமிகள், டாக்டர் ஜி செல்வம் சுவாமிகளை சந்தித்தால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஒரு எளிமையான முறையிலே அவர்கள் இந்த யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆடம்பரம் இல்லாமல் மக்களை கூப்பிட வேண்டாம், கொரோனா டயத்திலே கூட்டத்தை கேட்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த யாகம் எந்த ஜனங்களையும் சேர்க்காமல் நடத்தப்படுகிறது. இது உலக நன்மைக்காக செய்யக்கூடிய யாகம். இந்த யாகத்திலே அனைத்து மக்களுக்கும் அனைத்து சீவராசிகளுக்கும் நன்மை உண்டாகும். உலகத்தில் உள்ள நோய் நொடிகள் அனைத்தும் ஒளிந்து நாசமாக போகும். கொரோனா என்னும் கொடிய நோய் இந்த உலகத்தை விட்டே அகல வேண்டும் என்று இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். ஓ நம சிவாய், ஓ நம சிவாய்.